வெல்கம் டு டியூட்டர் ஈரோட். டியூட்டர் ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு நம்ம செகண்ட் யூனிட்லேயே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம், சரிங்களா? த ஃபங்க்ஷன் தட் ரிட்டன் சம் வேல்யூ. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை ஒரு வேல்யூ, அதாவது வந்துட்டு எனக்கு ஒரு ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுவேன், ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பண்ணக்கூடிய, அதாவது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இம்போர்ட் மேத்னு கொடுத்துருக்கேன், மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100க்கு உண்டான ஸ்கொயர் ரூட்டு என்ன, அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கான வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 100க்கான ஸ்கொயர் ரூட் வந்துட்டு 10, ஸோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது, சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிச்சு, சம் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாத ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன், இல்லை வந்துட்டு வாய்ட் ஃபங்க்ஷன். வாய்டுன்னா என்ன? ஸோ எதையும் ரிட்டர்ன் பண்ணாத அப்படின்றதுக்கு மீனிங் தான் வந்துட்டு வாய்டுன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இப்போ நாமளாக டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அது எப்படி எழுதுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்துட்டு இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், எக்ஸ்ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேராமீட்டர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை ரெண்டையும் ஆட் பண்ணி ஜெட்டுங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை வந்துட்டு ரிட்டனும் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணுறப்ப எனக்கு ரிசல்ட் அப்படின்றது ரிட்டன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் அப்படின்றது வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆஃப் 10,15 கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் காலை பார்த்தோன்னே இந்த ஃபங்க்ஷன் எங்கே எழுதியிருக்காங்களோ அங்கே வந்துட்டு என்னோட கண்ட்ரோல் அப்படின்றது பாஸ் ஆகும். ஸோ இப்போ என்னாகும், ஆட் ஆஃப் ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்னோட கண்ட்ரோல் போகும். ஸோ 10ங்கிற வேல்யூ எக்ஸில் அசைன் ஆகும், 15ங்கிற வேல்யூ ஒயில் அசைன் ஆகும். ஸோ இப்போ 10+15ங்கிறப்போ ஜெட்டில் வந்துட்டு என்னாகும், 25 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ என்னாகும், ரிட்டர்ன் ஆஃப் ஜெட்டு. ஸோ எங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே வந்துட்டு ஃபங்க்ஷன் முடியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்னாகும், 25ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அதை வந்துட்டு எங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ரிசல்ட்டுங்கிறது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அந்த ரிசல்ட் வேல்யூ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதில் வந்துட்டு என்னென்னா நான் ஒரு 4 வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் மினிமம் வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஒரு 4 வேல்யூ 20, 15, 35, 8 அப்படின்னு சொல்லிட்டு அது ஏபிசிடியில் வந்துட்டு அசைன் ஆகுது. ஸோ மென்னு ஒரு பில்ட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 4-5 வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் மினிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ அந்த மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்குறப்போ 8. அந்த 8ங்கிற வேல்யூ எங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மினிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும், ஆர்இஎஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 8ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கு, ரைட்டா? ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது, தட் ஷுட் ரிட்டர்ன் சம் வேல்யூ. ஸோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அடுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ ரிட்டர்ன் வேல்யூஸுங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ அப்படின்றது வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அந்த வேல்யூஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதுவும் அதை பேஸ் பண்ணி நம்ம சின்ன சின்ன ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது அந்த ரிட்டர்ன் எப்படியெல்லாம் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூஸுங்கிறது வந்துட்டு என்னென்ன டைப்பில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் தட் யூ கேன் யூஸ் இன்சைட் அ ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட், சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்னுங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட், அது எதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டு சென்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிசல்ட் பேக் டு த காலர். ஸோ நம்ம எங்கேருந்து கால் பண்ணுறோமோ அங்கே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் அனுப்புறதுக்காக நம்ம இந்த ரிட்டன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ரிட்டன் கீவேர்ட் ஃபாலோட் பை அன் ஆப்ஷனல் ரிட்டன் வேல்யூ, சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா ஆப்ஷனல் ரிட்டன் வேல்யூ. ஸோ ரிட்டன்னு கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டன் வேல்யூ வந்துட்டு கொடுக்கலாம், இல்லை கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ ரிட்டன் வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ ரிட்டன் ஆகும். வெறும் ரிட்டன்னு கொடுத்தீங்கனாலும் எதுவுமே கொடுக்கலைனாலும் நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு கண்ட்ரோல் அப்படின்றது ரிட்டன் ஆகும், அதாவது நன்னுங்கிற கண்டென்ட்டு, சரிங்களா? நன்னுனா எதுவுமே ரிட்டன் ஆகாது. ஸோ ரிட்டன்னு நீங்கள் வெறும் ரிட்டன் கொடுத்தீங்கனாலும் கண்ட்ரோல் மட்டும் பாஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னென்னலாம் ரிட்டன் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன் கேன் பி எனி பைத்தான் ஆப்ஜெக்ட், சரிங்களா? ரிட்டன் வேல்யூ ஆஃப் த பைத்தான் ஃபங்க்ஷன் கேன் பி எனி பைத்தான் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பைத்தான் ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் ரிட்டன் பண்ண முடியும். அது வந்துட்டு ஒரு இன்ட் வேரியபிளாவோ, ஃப்ளோட் வேரியபிளாவோ, காம்ப்ளெக்ஸ் நம்பராகவோ, அதே மாதிரி ஃப்ளோட் நம்பராகவோ, கலெக்ஷன் அண்ட் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட் டியூப்லாவோ இருக்கலாம். அதே மாதிரி யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸு, கிளாஸஸ் ஃபங்க்ஷன்ஸு, ஈவன் மாடியூல் பேக்கேஜஸ் கூட உங்களால் ரிட்டன் பண்ண முடியும் இதில் அப்படியா பைத்தானில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதில் நம்ம அத்தனையெல்லாம் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறதில்ல. ஸோ முக்கியமாக என்னென்னலாம் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ சிங்கிள்
வேரியபிள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரிட்டன் ஏ கமா பி அப்படின்னு கொடுப்பாங்க, ஏபிசி இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியும், அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ டிஃப் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆடன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு, அது சேம் அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மூணு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறனோ அப்போ மூணு வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றதுனால அதுக்கு வந்துட்டு கரஸ்பாண்டிங்காக மூணு வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ எங்கே அசைன் ஆகும் அப்படின்னா ஏல, ஒய்யோட வேல்யூ எங்கே அசைன் ஆகும் அப்படின்னா பியில், ஜெட்டோட வேல்யூ எங்கே அசைன் ஆகும்னா ஆர்இஎஸ் அப்படின்ற வேரியபிள் அசைன் ஆகும், அதாவது ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் அசைன் ஆகும். ஸோ இப்போ டென்னுங்கிற வேல்யூ வந்துட்டு ஏலையும் டுவெண்ட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு பிலையும், ஸோ ரெண்டு ஆட் ஆன வேல்யூ தேர்ட்டிங்கிறது வந்து ரிசல்ட்லேயும் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ மல்டிபிள் வேரியபிள்ஸை என்னோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும், சரிங்களா? அதே மாதிரியே வந்துட்டு நம்மளால் எக்ஸ்பிரஷன்ஸையும் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பிரஷனுங்கிறது என்னது? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏ மைனஸ் பி, ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் வேல்யூவையும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ டென் டுவெண்ட்டிங்கிறப்போ எனக்கு என்ன ஆகும்? ஸோ டென் ப்ளஸ் டுவெண்ட்டிங்கிறப்போ தேர்ட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு அந்த ஆர்இஎஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும், அதை நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். அதே மாதிரியே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் என்னால் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் 42 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், அதில் வந்துட்டு 42ங்கிற வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது? 42ங்கிற வேல்யூ. ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட்டில் வந்துட்டு அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன், வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ நான் அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டேன், அப்போ என்னாகும்? ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ 42ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, சரிங்களா? அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் தெரியாத விஷயங்கள் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நம்ம என்னென்ன வந்துட்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும்னு பார்த்தோமோ அதே விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணவும் முடியும். ஸோ ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஆர்குமெண்ட் அப்படின்னா காலிங் சைடில் இருக்கக்கூடியது வந்துட்டு ஆர்குமெண்ட், அதே மாதிரி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சைடில் இருக்கக்கூடியது வந்துட்டு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கேட்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபங்க்ஷனோட கால் பண்ணுற சைடில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்டு, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பண்ணுற இடத்துல வந்துட்டு எழுதியிருந்தாங்க அந்த பேரந்தீசிஸ்க்குள்ளே எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் பேராமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை எப்படிலாம் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு வேல்யூவாக பாஸ் பண்ண முடியும், அதே மாதிரி வந்துட்டு ஒரு வேரியபிளாக பாஸ் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணலாம், எப்படி நீங்கள் ரிட்டன் வேல்யூ பாஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா க்யூப் டெமோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிங்கன்னா அதை க்யூப் பண்ணி வந்துட்டு எனக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா க்யூப் டெமோ ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? 10ங்கிற வேல்யூ டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன், வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டேரக்ட்லி எ வேல்யூ ஆஸ் அ பேராமீட்டர், சரிங்களா? வேல்யூ நான் டேரக்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 10×10×10,000 வேல்யூ, 10×10 100×10 1000 வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து A=3 கொடுத்துருக்காங்க, வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. க்யூப் டெமோ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஏல் என்ன வேல்யூ இருக்குது? 3. ஸோ அப்போ அந்த 3ங்கிற வேல்யூ அங்கே அசைன் ஆகும். ஸோ என்ன ஆகும்? 3×3×3. ஸோ அப்போ 3×3ங்கிறப்போ 9×9×3ங்கிறப்போ 27ங்கிற வேல்யூ வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆகும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க A+2. ஸோ ஏட வேல்யூ 3, 3+2ங்கிறப்போ வந்துட்டு எனக்கு 5, 5ங்கிற வேல்யூ அங்கே போகும். ஸோ 5×5×5, ஸோ 125ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிட்டன் ஆகும், சரிங்களா? ஸோ 120 வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் ஆகும், ரிட்டன் வந்து நம்ம கொடுக்கல, அங்கேயே நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸில் வந்துட்டு ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. பேராமீட்டர் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் சைடில் இருக்கும், அதே மாதிரி ஆர்குமெண்ட் அப்படின்னா வந்துட்டு நம்ம எங்கள் சைடில் இருக்கும், காலிங் சைடில் வந்துட்டு நீங்கள் எங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற வேல்யூ பேர் ஆர்குமெண்ட். அந்த ஆர்குமெண்ட்டை எப்படிலாம் நீங்கள் பாஸ் பண்ணலாம், டேரெக்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணலாம், வேரியபிளாக பாஸ் பண்ணலாம், எக்ஸ்பிரஷனாக பாஸ் பண்ணலாம், இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் போவோம். ஸோ ஆர்பிட்ரி ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா என்னோட பேராமீட்டர், அதாவது வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் என்னோட பேராமீட்டர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாருன்னு கொடுத்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருவாங்க. நான் இந்த இடத்துல ஆர்க்ஸ்ன்னே கொடுத்துட்டேன், சரிங்களா? நீங்கள் இது என்ன நேம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல வந்துட்டு நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை பாஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஆர்க் ஸ்டார் ஆர்க்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ அது என்னென்னா அரே மாதிரி வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ லிஸ்ட்டு நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னன்னா பனானாங்கிறது வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா 0ங்கிற பொசிஷன், ஆரஞ்சுங்கிறது ஆக்சஸ் பண்ணணும்னா 1ங்கிற பொசிஷன், அதே ஜாக் ஃப்ரூட்டுங்கிறத நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னது 2ங்கிற பொசிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் 2ங்கிற பொசிஷன் வந்து நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் இஸ் அப்படின்னு கொடுத்து ஆர்க்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும்? த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது,
சரிங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி வந்துட்டு கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம டிக்ஷனரியில் யூஸ் பண்ண மாதிரி கீ வேல்யூ பேராக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எஃப்ஆர் அதாவது ஃப்ரூட் ஒன்னுங்கிறதுக்காக எஃப்ஆர்டி ஒன்னு கொடுத்துருக்கேன், பனானா அதே மாதிரி ஆரஞ்சு ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா இதே ஆர்டரில் தான் வந்துட்டு அங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயும் எழுதணுமானா கிடையாது, நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஆர்டரில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா அந்த கீயை பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் என்ன பண்ணிங்கன்னா எஃப்ஆர்டி த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா. இது வந்துட்டு கீ அந்த கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். சேம் உங்களோட வேரியபிளோட கான்செப்டே தான். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு டென்னு கொடுக்குறீங்க, இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணுற அப்படின்னா அந்த டென்னுங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த கீழே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகுது, ஜாக் ஃப்ரூட்டுங்கிறது வந்துட்டு ஃப்ரூட் த்ரீல ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த வேல்யூங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கீ ஆர்குமெண்ட்ஸையும் மல்டிபிளாக நான் எத்தனை பாஸ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னா இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட்னா நீங்கள் டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும். சரிங்களா. டபுள் ஸ்டார் எஃப்ஆர்டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸோ எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ டபுள் ஸ்டார் எஃப்ஆர்டிஎஸ் அப்படின்னு கொடுத்துருங்க இல்லையா, இது நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ அதே தான். ஸோ அதே மூணு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன், எஃப்ஆர்டி ஒன்று எஃப்ஆர்டி டூ எஃப்ஆர்டி த்ரீன்னு சொல்லிட்டு, பனானா ஆரஞ்சு ஜாக் ஃப்ரூட்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ இங்கே ரிசீவ் ஆகும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்டிஎஸ் அப்படின்றதுக்குள்ளே. ஸோ அதுக்கான அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் கொடுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, எனக்கு வந்துட்டு எஃப்ஆர்டி ஒன்னு கொடுக்கலாம். ஸோ எஃப்ஆர்டி ஒன்னுங்கிறது வந்துட்டு ஒரு கீங்கிறது வந்துட்டு நீங்கள் கொடுக்குறப்போ அது வந்துட்டு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸில் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ எஃப்ஆர்டிஎஸ் ஆஃப் எஃப்ஆர்டி த்ரீன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா. எஃப்ஆர்டிஎஸ்ல வந்துட்டு நமக்கு என்ன இருக்குது, எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. எல்லா கண்டென்ட்டும் எங்கே ஸ்டோர் ஆகுது, இதில் ஸ்டோர் ஆகுது. ஸோ எஃப்ஆர்டிஎஸ் ஆஃப் எஃப்ஆர்டி த்ரீ அப்படின்றப்போ எனக்கு அந்த பொசிஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜீரோங்கிற பொசிஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகும், அதே மாதிரியே தான். ஸோ எஃப்ஆர்டிஎஸ் த்ரீல எனக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஜாக் ஃப்ரூட்டுங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ த ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட் இஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப்ஆர்டி டூன்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ ஆரஞ்சுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்க போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு. ஸோ இதே கண்டென்ட் வந்துட்டு அதாவது மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூங்கிறதும் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரூட் ஈக்குவல் டு ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கொடுத்துட்றீங்க. ஸோ மை ஃபேவரேட் ஃப்ரூட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஃப்ரூட்டுங்கிறத வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை ஃப்ரூட் ஆஃப் பனானா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வேல்யூவை எடுத்துக்கும் ஃப்ரூட்டுக்கு. ரைட்டுங்களா. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா மை ஃபேவரேட் ஃப்ரூட் இஸ் பனானா அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஆரஞ்சு கொடுக்குறப்போ ஆரஞ்சுங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் எந்த வேல்யூமே கொடுக்கலன்னு வச்சிங்களேன், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி எடுத்துக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர்னு சொல்கிறோம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டருங்கிறது என்ன, ஸோ நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு அசைன் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான பேராமீட்டருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் பேராமீட்டர் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்கோப் அண்ட் குளோபல் ஸ்கோப் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள் இல்லை குளோபல் வேரியபிள் இல்லை லோக்கல் ஸ்கோப் குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேரியபிள், ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வந்துட்டு ஒரு பிளாக்குக்குள்ளே நீங்கள் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வேரியபிளை அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான வேரியபிள்ஸை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணப்பட்ட வேரியபிள், ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் தாண்டி வெளியே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான வேரியபிள் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் தோஸ் வேரியபிள்ஸ் தட் ஆர் டிக்ளர்ட் அண்ட் டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன். சரிங்களா. இதே குளோபல் வேரியபிள் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த பர்டிகுலர் வேரியபிளை நீங்கள் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியவும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. குளோபல் வேரியபிள்ஸ் ஆர் தோஸ் வேரியபிள்ஸ் தட் ஆர் டிக்ளர்ட் அண்ட் டிஃபைன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் அண்ட் கேன் பி யூஸ்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன். சரிங்களா. ஸோ குளோபல் வேரியபிள் இஸ் ஒன் தட் கேன் பி ஆக்சஸ்ட் எனிவேர். ஸோ எங்கேருந்து வேணாலும் நம்மளால் குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் லோக்கல் வேரியபிள் வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட், இட் கேன் ஒன்லி பி ஆக்சஸ்ட் வித்தின் இட்ஸ் ஃப்ரேம், வித்தின் இட்ஸ் பிளாக் இல்லை வித்தின் இட்ஸ் ஃப்ரேம். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் பார்க்குறோம். சரிங்களா. என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு லோக்கல்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன், கண்ட்ரோல் வந்துட்டு லோக்கலுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும், எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் ஆகும். ஸோ அந்த இடத்துல பிரிண்ட் எக்ஸ்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிறப்போ ஹண்ட்ரட்ங்கிறது பிரிண்ட் ஆகும். கண்ட்ரோல் திரும்பி வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடியும். ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் வேரியபிளாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கோப்புங்கிறது அந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வெளியே நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்துட்டு நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு எரர் காமிச்சிருக்கும். சரிங்களா. அந்த ஹண்ட்ரடுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். சரிங்களா. எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்கும். ஏன்னா அந்த ஸ்கோப்புங்கிறது வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்துட்டு ஒர்க் ஆகாது. சரிங்களா.
இது வந்துட்டு லோக்கல் வேரியபிள். இதே குளோபலாக இருந்துச்சுன்னா பாருங்க, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கேன், அதாவது வந்துட்டு வெளியே. ஸோ இது வந்துட்டு குளோபல் ஸ்கோப்பு, ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கிடையாது. ஸோ லோக்கலுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறேன், அதாவது வந்துட்டு நான் வெளியே யூஸ் பண்ண எக்ஸுங்கிற வேரியபிளை ஸோ உள்ளே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகும் என்னது ஹண்ட்ரட்ன்ற வேல்யூ. ஸோ கண்ட்ரோல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சும் அங்கேயே முடியும். ஸோ இந்த இடத்துல எனக்கு முடியும், திருப்பி நான் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறப்போ திருப்பி ஹண்ட்ரடுங்கிறது பிரிண்ட் ஆகும். அதாவது ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்னென்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஒரு குளோபல் ஸ்கோப்பில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட், திருப்பி லோக்கலுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறப்போ ஹண்ட்ரடுங்கிற வேல்யூ வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். திருப்பி நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 200னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ, ஸோ அது என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு லோக்கல் வேரியபிளாகவும் அதே மாதிரி அதே டைமில் வந்து நான் எக்ஸுங்கிற குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ லோக்கல் வேரியபிள் எக்ஸ் ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் இந்த மாதிரியான எரர் வந்துட்டு எனக்கு வரும், சரிங்களா? ஸோ இந்த லைனால் வந்துட்டு ஒரு எரர் ஜெனரேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இதை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் ரீடிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதே வேரியபிளை நீங்கள் ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு குளோபல் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்குறேன், ஸோ அது வந்துட்டு குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ லோக்கல் அப்படின்னு கொடுக்குறப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ உள்ளே போகிறப்ப என்னென்னா குளோபல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த என்னன்னா குளோபல் வேரியபிள் எக்ஸை தான் நான் இங்கே மீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்னு பிரிண்ட் ஆகிடும், அதுக்கு வந்துட்டு ரீடிஃபைன் பண்ணுறேன், அந்த குளோபல் வேரியபிளுக்கு வேல்யூவை ரீடிஃபைன் பண்ணுறேன் 200னு சொல்லிட்டு. ஸோ ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் பிரிண்ட் பண்ணுறப்போ என்னாகும், ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ 200னு சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா லோக்கல் ஸ்கோப் இல்லை குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்போசிஷன். ஃபங்க்ஷன் காம்போசிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு வழி எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஃபங்க்ஷனை வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கான ஒரு வழி, சரிங்களா? இதை இப்படியும் சொல்லலாம், கால் ஒன் ஃபங்க்ஷன் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன், சரிங்களா? ஸோ கால் ஒன் ஃபங்க்ஷன் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன். ஸோ அதையும் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அப்படி சொல்லலாம். ஸோ மற்ற லாங்குவேஜில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அது நெஸ்டட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் இது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷன் கம்போசிஷன் இஸ் த வே ஆஃப் கம்பைனிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சச் தட் த ரிசல்ட் ஆஃப் ஈச் ஃபங்க்ஷன் இஸ் பாஸ்ட் ஆஸ் ஆர்குமெண்ட் டு த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா ஃபங்க்ஷன் கம்போசிஷன். ஸோ கீழே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு எல்லாமே பில்ட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம், சரிங்களா? மேத் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இம்போர்ட் மேத் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டென்னுங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூவை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷனில் ஒரு பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா இன்னொரு ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபங்க்ஷனோட அவுட்புட் எடுத்து கரண்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இன்புட்டாக கொடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா அந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கம்போசிஷன், சரிங்களா? ஸோ இங்கே அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் கமா 18, 3, 15 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டில் எனக்கு என்ன வேல்யூ வந்துருக்குன்னா 10ங்கிற வேல்யூ இங்கே அசைன் ஆயிருக்கும். ஸோ அந்த 10ங்கிற வேல்யூவும் இங்கே வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணுறப்ப எனக்கு எந்த வேல்யூ வந்துட்டு ரிசல்ட்டாக கிடைக்கும், 3ங்கிற வேல்யூ ரிசல்ட்டாக கிடைக்கும், அந்த மினியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த மினியோட வேல்யூ வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கப்போ 3ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு கிடைக்கும். ஸோ இதே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனில் ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான சம் வேல்யூங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மல்டிப்ளிகேஷனும் அதே மாதிரி தான், ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான என்ன சொல்கிறது, ஆக்சுவலி வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் அந்த ரிசல்ட்டை வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், டிஃபைன் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு என்ன ஆகும், ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஏல் அசைன் ஆகும், அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்துட்டு பியில் அசைன் ஆகும். ஸோ இது ரெண்டு ஆட் ஆகி வர்ற ரிசல்ட்டை வந்துட்டு நான் எங்கே ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா ஜெட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன வந்துட்டு நான் வந்துட்டு பேராமீட்டர் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஃபங்க்ஷனோட ரிசல்ட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஜெட்டுங்கிற வேல்யூ, அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 10ங்கிற வேல்யூ, சரிங்களா? இந்த வேல்யூ வந்துட்டு எங்கே போகும் அப்படின்னா,
ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஜெட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஜெட்டோட வேல்யூ இன்ட்டு அந்த நாம் கொடுத்த அந்த டென்னோட வேல்யூ, இது ரெண்டு மல்டிப்ளை ஆகி அந்த வேல்யூ வந்துட்டு ரிசல்ட்டை ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம எங்கே எங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணமோ அந்த வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், ஸோ இங்கே வந்துட்டு வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒன்றை கால் பண்ணேன்னா, ஸோ மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது கால் பண்ணுறாங்க, டென்னுங்கிற வேல்யூ டுவெண்ட்டிங்கிற வேல்யூ பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றது கால் ஆகிறப்போ, ஸோ டென்னுங்கிற வேல்யூ எக்ஸுக்கும் டுவெண்ட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு எங்கே போகும், ஒய்க்கும் போகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஆடுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ எனக்கு டென் ப்ளஸ் டுவெண்ட்டிங்கிறப்போ தேர்ட்டிங்கிற வேல்யூ வந்துட்டு ரிட்டன் ஆகும், அது ஜெட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி, அதே மாதிரி டென்னுங்கிற வேல்யூ வந்துட்டு போகும். ஸோ தேர்ட்டி இன்ட்டு டென்னுங்கிறப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 300ங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகும், அதை வந்துட்டு ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம், அதை ரிட்டன் பண்ணுறோம். ஸோ ரிட்டன் பண்ணுற வேல்யூ வந்துட்டு அந்த இடத்துல நான் எதுவும் வேல்யூ வந்துட்டு சாரி வேரியபிள் யூஸ் பண்ணி நான் எதையும் ஸ்டோர் பண்ணாமல் அதே இடத்துல பிரிண்ட் பண்ணுறதுனால நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அப்போ அந்த வேல்யூ வந்துட்டு எங்கே என்னோட கண்ட்ரோல் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து ரிசல்ட்டுங்கிற வேல்யூ ரிட்டன் ஆகிறதுனால அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகுது 300ன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் கம்போசிஷன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இந்த மெத்தடாலஜின்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது வந்துட்டு இதில் மேஜராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் கம்போசிஷனுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஸோ அடுத்திருக்கிறது வந்துட்டு ரெக்கர்ஷன். ஸோ ரெக்கர்ஷனுங்கிறது வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஓவரலாக ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ பிரேக்கிங் டவுன் அ ப்ராப்ளம் இன்ட்டு ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் சப் ப்ராப்ளம் அன்டில் யூ கெட் எ ஸ்மால் இனஃப் ப்ராப்ளம், சரிங்களா? ஒரு ப்ராப்ளமை ரொம்ப சின்னதாக எவ்வளோ தூரம் வந்துட்டு சின்னதாக பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரித்து அதிலிருந்து வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு போவோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் பேர் என்ன சொல்லுவோம்னா ரெக்கர்ஷன். ஸோ ரெக்கர்ஷனில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு அதே ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கர்ஷன் சொல்லுவோம். ஃபங்க்ஷன் இஸ் கால் பை இட் செல்ஃப் எகெயின் அண்ட் எகெயின். ஸோ இது ஒரு சர்டைன் க்ரைட்டீரியா வரைக்கும் நடக்கும், ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நடக்கலாம், சரிங்களா? ஸோ இதுக்கு மூணு லா இருக்குது. ஸோ மஸ்ட் ஹவ் பேஸ் கேஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். பேஸ் கேஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபேக்டோரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னா, ஸோ இப்போ ஜீரோ ஃபேக்டோரியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு எனக்கு என்ன ரிட்டன் பண்ணும் அப்படின்னா ஒன்னுங்கிற வேல்யூ ரிட்டன் பண்ணும். ஸோ அதுதான் பேஸ் கேஸ். ஸோ இப்போ நான் ஒரு அஞ்சுன்னு வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஸோ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். ஸோ அப்போ அது எதை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பேஸ் கேஸை நோக்கி வந்துட்டு என்னோடய ரிசல்ட் அப்படின்றது வந்து மூவ் ஆகிட்டே போகும். ஸோ என்னோடய ஸ்டேட்டு அந்த பேஸ் கேஸை நோக்கி வந்துட்டு என்ன பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை நோக்கி வந்துட்டு ஆக்சுவலி கால்குலேஷன் அப்படின்றது அதை பேஸ் பண்ணி போகும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மஸ்ட் கால் இட் செல்ஃப் அப்படின்றது, சரிங்களா? ஸோ இதில் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேனு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ அந்த டிஸ்பிளேக்கு வந்துட்டு என்னென்னா 10ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 10ங்கிற ஒரு வேல்யூ பாஸ் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு செக் பண்ணும் என்னோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0-1 பார்க்குறப்போ 10ங்கிறது வந்துட்டு ஜீரோவை விட வந்துட்டு பெருசு ஈக்குவலும் கிடையாது, அப்போ எல்ஸுக்கு தான் போகும். ஸோ என்ன வந்துட்டு பிரிண்ட் பண்ணும், என்னோட வேல்யூ 10ங்கிறதுனால 10ங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்னென்னா டிஸ்பிளே ஆஃப் என் மைனஸ் ஒன். ஸோ இப்போ 10-1ங்கிறப்போ 9 அப்படின்றது கால் ஆகும். ஸோ இப்போ என்னன்னா திருப்பி இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ 9-ன்னாறப்போ எனக்கு என்ன ஆகும், எல்ஸுக்கு தான் வரும், 9ங்கிறத பிரிண்ட் பண்ணும், எகைன் 8. ஸோ இது மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 1 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? 2-1ங்கிறப்போ 1ங்கிற வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். ஸோ திருப்பி வந்துட்டு 1 வரப்போ எனக்கு 0 ஆகும். ஸோ இப்போ என்னன்னா என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா கண்ட்ரோல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே நம்ம ரிட்டன் பண்ணிடுறோம். ஸோ அங்கே ரிட்டன் ஆகிறப்போ எனக்கு என்ன ஆகிடும், கண்ட்ரோல் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே முடிஞ்சிடும். ஸோ இப்போ 10-1 வரைக்கும் எனக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது சிம்பிளாக வந்துட்டு இந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ 10ங்கிற வேல்யூ வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 10ங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும், 10-1ங்கிறப்போ டிஸ்பிளே 9 அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும். ஸோ இப்போ 9ங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு 9-1ங்கிறப்போ டிஸ்பிளே 8ங்கிறது கால் ஆகும். ஸோ திருப்பி வந்துட்டு 8-7. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 1 வரைக்கும் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ 1ங்கிறது வர்றப்போ 1 பிரிண்ட் பண்ணிட்டு 1-1ங்கிறப்போ 0 ஆகும். அப்போ கண்ட்ரோல் எங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே ரிட்டன் பண்ணியிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே காமிச்சிருக்கும் ஒரு சிம்பிளான ரெக்கர்ஷன் வந்துட்டு இது. ஸோ ரெக்கர்ஷன் வந்துட்டு ஃபேக்டோரியல் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அந்த ஃபேக்டோரியல் வந்துட்டு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுக்கான அட்ரஸ் அப்படின்றது வந்துட்டு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். தேங்க்யூ. இஃப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டு யூ ஆர் எனி ஆஃப் மை வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ, please don't forget to share with your social media contacts. Show your love and support to my channel through like, share and subscribe. It will promote my video so a lot of people get benefited. Thanks for watching once again.